உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்க போகுது. என்ன காரணம்னா, எந்த மனிதருக்கெல்லாம் எந்த தேதியில் பிறந்தவர்கள் ஒத்து வருவாங்க, அது வியாபாரமாகட்டும் அல்லது வாழ்க்கை துணையாகட்டும். ஏன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு மன ஒற்றுமை இல்லாமல், அது மேரேஜ் லைஃப்பாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் லைஃப்பாகவும் இருக்கலாம், ஏதாச்சும் அடிப்படி சண்டையில் முடிஞ்சு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுது லைஃப். ஸோ இதை வந்து எண்கணித ரீதியாக இதற்கு ஏதாச்சும் தீர்வு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக தீர்வு இருக்குது. அதை பற்றி தான் வந்து நான் விலாவரியாக சொல்ல போகிறேன். ஆனால் ஆரம்பம் முதல் இறுதி வரை கொஞ்சம் இதை நீங்கள் வந்து கவனமாக கேட்டுட்டு வரணும். ஏன்னா இதில் ஒவ்வொரு எண்களுக்குமான பொருந்தக்கூடிய நபர்களை பற்றி பேசுவதனால, நான் வந்து 1ஆம் தேதியில் ஆரம்பித்து 31ஆம் தேதி வரைக்கும் வரிசையாக நான் சொல்லிட்டு வரப்போகிறேன். அதனால் இதை நீங்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை கேட்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். இதில் வந்து பிறந்த தேதியிலேயே ஒவ்வொருவருக்குமே பிறந்த தேதி எண் கூட்டு எண்ணுன்னு 2 எண்கள் சம்மந்தப்படுங்க. இதில் பிறந்த தேதியின் எண்ணாக நீங்கள் எடுத்துக்கொண்டது கூட்டு எண்ணில் வந்து அதே நம்பர் வரணுங்கிறது இல்லை, வேறு நம்பர் டிஃபர் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பிறந்த தேதி 10/10/1990 வச்சுக்குவோம். இது அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்றோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா 3ஆம் எண் வருவதை பார்ப்பீங்க. அது மாதிரி தான் வந்து நம்ம கூட்டுத்தொகையை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ டைரெக்டாக பகுதிக்குள்ளார போகலாம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு. நம்ம ஆதன் ஆன்மீக நேயர்களுக்காக நான் ஆரம்பத்திலிருந்தே இலவச பொது பலன்கள் கொடுத்துக்கிட்டு வரேன். அந்த இலவச பொது பலன்களை என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா பொருந்தலையா, உங்களுடைய வியாபார பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா அல்லது பொருந்தலையாங்கிற தகவல் வரைக்குமான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்வதாக இருக்கேன். யாராச்சும் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தாலும் அந்த குழந்தையுடைய பெயர் பொருந்திருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஆனால் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மட்டுமே அனுப்புங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஆதன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறவங்களுக்கு நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார பதில் அனுப்புகிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். 1/10/19/28 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். ஸோ இந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களுக்கு இன்னொரு ஒரு சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் இணையாக வரும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு லைஃப் பார்ட்னராக வரும்போது அது வந்து ரொம்ப கிளாஷஸ் உண்டு பண்ணும். ஆனால் அதே வந்து நட்பு ரீதியாக ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், வியாபாரத்தில் கூட பார்ட்னராக இருக்கலாம். பட் இன்னொரு ஒரு 1/10/19/28 தேதிகளில் பிறந்தவங்களை நீங்கள் லைஃப் பார்ட்னராக இணைத்து கொள்ளும் பொழுது மட்டும் அது நிறைய டென்ஷன்ஸை உண்டு பண்ணும். பயங்கர ரெண்டு பேருக்குமே பிடிவாத குணம் இருப்பதனால அது பிரச்சனைகளையும் கோபதாபங்களையும் உண்டு பண்ணி ஒரு பெரிய காம்ப்ளிகேஷியாக லைஃப்பில் க்ரியேட் பண்ணிடும். பட் ஆஸ் ஏ பிஸ்னஸ் பார்ட்னராக இன்னொரு 1/10/19/28 நீங்கள் தாராளமாக இணைத்து கொள்ளலாம். அதே போல் 1ஆம் எண்காரர்களுக்கு, இந்த 1/10 எல்லாத்தையும் சேர்த்து 1ஆம் எண்காரர்கள்னு நான் சொல்கிறேன், அவங்க எல்லாருக்குமே பொதுவாகவே 6ஆம் எண்காரர்கள் பெரிய அளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக அவங்க லைஃப்பில் உள்ளார வருவாங்க. 6/15/24 தேதிகளில் பிறந்தவர்கள், அவங்களால் இவங்களுக்கு நிறைய நன்மைகள்ங்கிறத விட உங்களால் அவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ ஒரு 6ஆம் எண்காரர்கள் கூட இருப்பதுங்கிறது எந்த வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, அவங்க வந்து பை நேச்சர் ஈஸியாக வந்து மணி மேக்னட்டாக இருப்பாங்க, பணத்தை அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக உங்கள் பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவங்க சம்மந்தப்படும் போது உங்கள் பிஸ்னஸ் வந்து மணி ஃப்ளோவை அடைவதற்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போவதற்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் 1ஆம் எண்காரர்களுக்கு 2ஆம் எண்காரர்களாகவும் நன்மை நடக்கும். 2/11/20/29 தேதிகளில் பிறந்தவங்களாலையும் உங்களுக்கு மேன்மைங்கிறது இருக்கும். இவங்க லைஃப் பார்ட்னர்ஸாகவே இருக்கலாம் உங்கள் லைஃப்பில். அதே போல் 7/16/25 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த 1ஆம் எண்காரர்களுக்கு ஏதாச்சும் ஒரு அறிவுரை சொன்னாங்கன்னா, தயவு செய்து அதை கேட்டு நடந்தீங்கன்னா அப்படியே அது பலிக்கும். இந்த 1ஆம் எண் 7ஆம் எண்ணோட ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகும் எண்கணித ரீதியாக. அது பிஸ்னஸ்க்காகவும் பொருந்தும், லைஃபுக்குமே அது பொருந்தும். இப்போ அடுத்தது சந்திரனுக்குரிய 2/11/20/29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு
ஒரு ஒன்றாமின்காரர் லைஃப் பார்ட்னராகவும் அமையலாம், பிஸ்னஸ் பார்ட்னராகவும் அமையலாம். அதே போல் மூன்றாம் தேதிகளில் பிறந்தவர்களாலேயும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவங்களாலேயும் நன்மைகள் உண்டு. குறிப்பாக பெஸ்ட்டு ஒரு மனமுற்ற தம்பதிகளாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவங்கள நீங்கள் வந்து உங்களுடைய பெஸ்ட்டு மேட்சாக நீங்கள் கருதலாம். இன்னொரு ஒரு இரண்டாமின்காரராக, அதாவது உங்கள் தேதியிலே இருக்கிற இன்னொரு நபர் வந்து உங்கள் லைஃப்பில் வராங்கன்னா அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தே ஆகணும். அது வந்து உங்களுக்கு நிறைய கிளாஷஸை உண்டு பண்ணிடும். இன்னொரு இரண்டாமின்காரர் லைஃப் பார்ட்னராக வரும்போது அது வந்து பெரிய அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸை உண்டு பண்ணிடும், சண்டை வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக வரும்போதும் அது கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ ஏற்கனவே அமைஞ்சிருச்சு, அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் வந்து பெயரில் வந்து நம்ம வந்து அதுக்கு நாம் சொல்யூஷன் இருக்குது. எண்கணித பெயர்கள் மூலமாக அதுக்கான பரிகாரம் நம்ம தேடிக்கொள்ளலாம். அடுத்தது 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு ஒரு மூன்றாம் எண்காரரால் நன்மைங்கிறது நடக்கும். அது வியாபாரமாகட்டும் அல்லது ஒரு லைஃப் பார்ட்னராகட்டும் இன்னொரு ஒரு 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவங்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதே போல் 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களாலேயும் உங்களுக்கு உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவங்களாலேயும் உங்களுக்கு உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பொதுவாகவே இந்த மூன்றாமின் வந்து ஒரு ஞானத்தை தேடக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த எண்கள் வந்து உறுதுணையாக இருந்து உங்களோட லைஃப்பை டெவலப் பண்ணுவாங்க. 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த ராகுவின் ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களால் நன்மைகள் நடக்கும். இவர்கள் வந்து லைஃப் பார்ட்னராகவும் வரலாம், பிஸ்னஸ் பார்ட்னராகவும் வரலாம். இணைந்து பயணிக்கும் பொழுது அந்த நான்காமின்னிற்குரிய ஒரு வேகத்தையும் அவசரத்தையும் ஒன்றாமின் வந்து மிக சரியாக வழி நடத்தும். ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு தலைமைக்குரிய குணங்கிறது வந்து இரண்டு எண்களுக்குமே உண்டு. பட் இதில் ஒன்றாமின் வந்து கொஞ்சம் விவேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஒன்றாமினுடைய ஆற்றலோடு இணைந்து பயணிக்கலாம். அதே போல் 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் நான்காமின் வந்து நன்மை செய்யும், உங்களாலேயும் அவங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பொதுவாகவே இன்னொரு ஒரு ஐந்தாம் எண்காரரால் நன்மைங்கிறது நடக்கும். எல்லா எண்களுமே உங்களுக்கு மிக சரியாக ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு ஆற்றல் தான். புதனுக்கு மட்டும்தான் எண்கணித ரீதியாக அந்த ஆற்றல்ங்கிறது இருக்குது 5, 14, 23 அதோடு இந்த 5ங்கிறதே அறிவுக்கான எண். ஸோ அறிவு முதிர்ச்சியில் இருக்கக்கூடிய மனிதருக்கு எல்லா மனிதர்களுமே கையாள தெரியுங்கிறதுனால உங்களுக்கு எல்லா எண்களுமே எல்லா தேதிகளில் பிறந்தவர்களுக்குமே ஈஸியாக நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வந்து பழகக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பாக 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்கள், 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப இணக்கமாக லைஃப்பில் சம்மந்தப்படுவாங்க. சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களால் உங்களுக்கு பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும். நீங்கள் கேட்ட விஷயங்கள், நீங்கள் வந்து ஆசைப்படுற விஷயங்களை அவங்க வந்து கொண்டு வந்து தருவாங்க, அல்லது அவங்க அதற்காக உழைப்பாங்க, வாலண்டியரிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தன்மையில் ஒன்றாமின் ஆதிக்கம் ரொம்ப சரியாக பொருந்தும். 4 வந்து ரொம்ப சரியாக பொருந்தும். 4, 13, 22, 31 தேதிகளும் உங்களுக்கு பொருந்தும். அது லைஃப் பார்ட்னராகவும் எடுத்துக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அந்த 4 வந்து ரொம்ப கடின உழைப்பாளிகள். அவங்க 6ஆம் எண்ணிற்கு உங்கள் எனர்ஜியோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது அவர்களுடைய உழைப்பு அத்தனையுமே வந்து காசாகும். அது வந்து உங்களுக்கு லைஃபுக்கு பிஸ்னஸுக்குமே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேதுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய ஆதரவும் கைடன்ஸும் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்கள் மனதை ஈர்த்துருவாங்க, அல்லது அவங்க வந்து உங்கள் மேலே ரொம்ப பற்றுதலாக இருக்கிறதுனால நீங்கள் அவங்கள வந்து ஏற்றுக்கொள்வீர்கள். ஸோ நீங்கள் வந்து லைஃப் பார்ட்னர்ஸாகவும் அமையலாம், நீங்கள் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாகவும் இப்போ நான் சொன்ன 1 அல்லது 2 ஆதிக்கம் கொண்ட மனிதர்களை ஏற்றுக்கொள்ளலாம். 4ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்களுமே நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களையும்.
சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு, புதனுக்குரிய 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு லைஃப்பில் மாற்றங்கள்ங்கிறது நடக்கும். ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பெரிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அது இன்னொரு ஒரு 5-ஆம் இனினால் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து போக்க முடியும். அதே போல் 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ஆர்கானிக்காகவே அட்ராக்ட் ஆவாங்க. இயற்கையாகவே அவங்களுடைய அனுசரணைகள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அவங்களுடைய மோட்டிவேஷன்ஸுங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். பெரிய அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு காரணமாக அது அமையும். இதில் வந்து மேரேஜ் பார்ட்னராக வந்து 8, 17, 26 தேதிகளில் உங்களுடைய தேதிகளிலே பிறந்த இன்னொரு செட் ஆஃப் மனிதர்களை தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அது பெரிய காம்ப்ளிகேஷன்ஸாக லைஃப்பில் வந்து உண்டு பண்ணிடும். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு, 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களால் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களாலையும் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இன்னொரு ஒரு 9-ஆம் மீன்காரர் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், தவறு ஒன்றும் வந்துடாது. பட் லைஃப் பார்ட்னராக வரும்போது நீங்கள் பொதுவாகவே வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன், ஒரு பயங்கரமாக கோபம் வரும், ஏதாச்சும் தூக்கி அடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த தேதிகளில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஏன்னா உங்களுக்கு அடிப்படையிலேயே நீங்கள் வந்து நியாயமான விஷயங்களுக்கு தான் கோவப்படுவீங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கோபம்ங்கிறது வந்து எப்போதுமே ஒரு அளவு அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை போன்றவே இன்னொரு ஒரு 9-ஆம் மீன்காரர் சேரும்போது அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது லைஃப் பார்ட்னராக அமையும் போது அதுக்கு வந்து கேட்கவே வேண்டாம், அது ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு பண்ணிடும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக அமையலாம். ஏன்னா மதிநுட்பம் வாய்ந்தவர்கள் நீங்கள், ஒரு விஷயத்தை கரெக்டாக பிளான் பண்ணி அதை திட்டமிட்டு செய்து அதன் மூலமாக ஆதாயம் அடையக்கூடிய புத்தி இருக்கிறதுனால இன்னொரு ஒரு 9-ஆம் மீன்காரர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக கூட இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் நம்ம சந்திப்போம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த பதிவை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியணிக்கும் உங்களுடைய பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையான்னு தெரிந்து கொள்ளணும்னா உங்களுடைய பிறந்த தேதி பெயரை எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஒருவருக்கு ஒரு முறை மட்டுமே அந்த ஒரு நல்ல பலன்கள் கொடுக்க முடியுது நேரம் போதாமையால். ஸோ நம்ம ஆதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. ஸோ அப்படி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறவங்களுக்கு நான் இந்த பலன்களை 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.